ஓகே வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி பாடல்வரி ஆசிரியரில் நம்ம செகண்ட் டேக் வந்துட்டோம். நேற்று ஆல்ரெடி நம்ம 10 பாடல்வரி ஆசிரியர் பார்த்தாச்சு, இன்றைக்கி அடுத்த 10 பார்க்கலாம். நான் எப்பவும் சொல்கிறது போலலாம், இன்றைக்கி நீங்கள் அந்த 10 படிக்க போகிறீங்க அப்படின்னா நேற்று படித்த 10 ஞாபகம் இருக்கா அப்படின்னு ரிவிஷன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் பெட்டர். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மறக்காது, ஓகேங்களா? சரி, இன்றைக்கான முதல் பாடல் வரி என்ன அப்படின்னா, வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். இந்த பர்த்டே சாங்லாம் கேட்டிருக்கீங்க இல்லையா, நீண்ட நீண்ட காலம் நீங்கள் நீண்டு வாழ வேண்டும் அப்படின்னு இப்போ பாடல் ஒலிக்குது இல்லையா, அந்த பாடல் வரியோட ஆசிரியர் யார் அப்படின்னா அறிவுமதி. இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த இடத்துல மதி அப்படின்னா நிலவு தானே, ஓகேங்களா? மதி அப்படின்னா நிலவு. இந்த நிலவு எப்படி எங்கே இருக்கும், வானத்தில் தான் இருக்கும். அப்போ வானம் அப்படின்னு வந்துட்டாவே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், மதி அப்படின்னு ஞாபகம் வச்சு அறிவு மதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா? வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், இந்த பாடல் வரியோட ஆசிரியர் யார் அப்படின்னா அறிவுமதி. அடுத்த பாடல் வரி, ஆழ அமுக்கி முகைக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி. இந்த பாடல் வரியோட ஆசிரியர்னா ஔவையார். நல்லா பாருங்கள், ஆழ அமுக்கி முகைக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி. இது பார்த்துட்டீங்கன்னா பார்த்தீங்களே, ஆ இப்படி வருது இல்லையா, ஆழ அமுக்கி இதெல்லாம் இந்த ஆ அதெல்லாம் என்னது, ஆத்திச்சூடிக்கு தானே வரும் ஆ அப்படிலாம் வர்றது. அப்படி கூட நீங்கள் ஔவையார்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஜஸ்ட் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வேறு மாதிரி தோணுன்னா நீங்கள் அதுபடி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு தேவை ஆழ அமுக்கி முகைக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படின்னு கேட்டால் ஔவையார்னு சொல்ல வரணும், ஓகேங்களா? சரி ஓகே, இன்றைக்கி அடுத்தது பார்க்கலாம். அடுத்து, நிலம் நீர் விழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின். இந்த மாதிரி நிலம் நீர் காற்று வானம் நெருப்பு இதை சொல்லிட்டாலே தொல்காப்பியர் தான். இந்த மாதிரி வந்துருச்சுனாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு தொல்காப்பியரை போட்டுருங்க. இதுதான், இதுக்கு ஷார்ட்கட்லாம் தேவையே இல்லை. இந்த வந்து உலகம் ஐம்பெரும் பூதங்களால் ஆனது, இந்த மாதிரி நில நீர் காற்று ஆகாயம் இதெல்லாம் பற்றி வந்துட்டாலே அது தொல்காப்பியர் தான், ஓகேங்களா? சரி, நாலாவது, கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலின்னு முடியும். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. இந்த பாடல் வரி எங்கே இடம்பெற்றிருக்க அப்படின்னா கார் நாற்பது, ஓகேங்களா? கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. அப்போ இது கடல் கார் இப்படி நீங்கள் கூட ஞாபகம் வச்சுக்கலாம், காக்கா இப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. அடுத்து, நெடுவல்லூசி நெடுவசி பறந்த வடு நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு. இது வந்து பதிற்று பத்து. இப்போ வந்து ஒரு வெள்ளை ஊசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களை குத்திருச்சு, என்ன பண்ணுவீங்க, பத்து போடுவீங்க. சொல்லுவாங்க இல்லையா, பத்து போட்டோம்னா ஆறிடும்னு, அதுதான். அப்போ நெடுவெள்ளூசி நெடுவூசி பறந்து வடு அப்படின்னா அதை பதிற்று பத்துன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இந்த வெள்ளு ஊசி வந்துருச்சுன்னா, அந்த ஊசி வந்து நம்மளை குத்திருச்சுன்னா என்ன செய்வோம், பத்து போடுவோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பதிற்று பத்து ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அது ஜஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான், இப்போதைக்கு இதை வச்சு படிங்க. ஆனால் நீங்கள் இதை அடிக்கடி ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இது மறக்காமல் இருக்கும். இப்போ ஷார்ட்கட்டுக்கு மைண்டில் போய் செட் ஆயிரும், ஆனால் இதை அடிக்கடி நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு லாங் டேர்ம் மெமரிக்கு போயிடும், ஓகேங்களா? சரி ஓகே, இன்றைக்கி நான் அடுத்தது பார்க்கலாம். கோட்சூரா எரிந்தேன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர். நல்லா பாருங்கள், கோட்சூரா எரிந்தேன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர். இப்போ இதில் சுறான்னு வந்திருக்கு இல்லையா, அந்த சுறாமீன் இருந்தாலே நம்ம என்ன செய்வோம், நல்லா திம்போம் அப்படின்னா நற்றினே, இப்போ நல்லா திம்போ நற்றினே அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சாலும். கோட்சூரா எரிந்தேன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர், இதோட ஆசிரியர்னா நற்றினே. நூல் எதிர் அப்படின்னா நற்றினே. அடுத்து, திணையளவு போதா நீர் நீண்ட பனையளவு காட்டும் திணையளவு போதா சிறுநீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னா இது வந்து கபிலர், ஓகேங்களா? இது வந்து யார் அப்படின்னா கபிலர், ஓகே. இப்போ அடுத்து பாருங்கள், திங்களை போற்றுறதும் திங்களை போற்றுறதும் மாமலை போற்றுறதும் மாமலை போற்றுறதும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சிலப்பதிகாரம் அப்படின்னு, இதோட ஆசிரியர் இளங்கோவடிகள். இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் நல்லா யோசிக்கணும். இப்போ சிலப்பதிகாரம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஆனால் நேற்று 10 பாடல் வரியில் ஒரு சிலப்பதிகார பாடலாக படிச்சிருக்கோம், அது இங்கே நினைவுபடுத்தி பார்க்கணும். அப்போ நேற்று என்ன சிலப்பதிகார பாடல் படித்தோம், இமயக்கடல் வேலிய தமிழ்நாடு ஆக்கிய இது நீ ஹரிதினை ஆயின் அப்படிங்கிற சிலப்பதிகார பாடல் படித்தோமையா, அதை இந்த இடத்த நினைவுபடுத்தி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. அப்போ இன்னை வர சிலப்பதிகாரத்தில் ரெண்டு பாடல் படிச்சு இருக்கோம், ஓகேங்களா? சரி ஓகே, அடுத்து பாருங்க, காக்கை குருவி எங்கள் ஜாதி காக்கை குருவி எங்கள் ஜாதி, இதோட ஆசிரியரான பாரதியார், ஓகே. இப்போ பாரதியார் வந்து இந்த இயல்ல காக்கை குருவி எங்கள் ஜாதி நம்ம படிச்சுட்டோம். இதுக்கு முன்னாடி ரெண்டு பாடல் வந்து நேற்று பார்த்துருக்கோம், அது என்னென்ன அப்படிங்கிறத நினைவுபடுத்தி பார்க்கணும். என்னென்ன பார்த்தோம், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதாம் எங்கும் காணும் அப்படிங்கிற ஒரு பாடல் வரி பார்த்தோம். என்று பிறந்தவள் என்று இயலாத உணர்விலதாம் எங்கள் தாய் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இந்த இரண்டு வரிகளையும் நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்கணும். எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி படுக்கணும். ஒரு சிலப்பதிகார பாடல் படிக்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் சிலப்பதிகார பாடல் படித்த பாடல். இப்போ சிலப்பதிகாரத்தில் எவ்வளவோ பாடல் வரிகள் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டியதில்லை. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக படிக்க போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி படித்து அதை நினைவுபடுத்தி பார்க்கணும். பாரதியார் வந்து நிறைய பாடல் வரி கொடுத்துருக்கலாம், ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை நினைவுபடுத்தி படிங்க. அப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு மறக்காது, ஓகேங்களா? சரி ஓகே, அடுத்து பார்த்துட்டீங்கன்னா, நாராய் நாராய் செங்கல் நாராய், இதோட ஆசிரியர்னா சத்தியமுத்த புலவர்.
ஓகே. இன்றைக்கான 10 நூல் நூலாசிரியர் இது தான். இதற்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா அப்படின்னாலும் சரி, இதற்கான டெஸ்ட்டு வந்து வேணும்னாலும் சரி, கீழே வந்து உங்களுக்கு டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கு, இதற்கான பேட்ச் லிங்க் கொடுத்துருக்கு, அந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதற்கான பிடிஎஃப் கிடச்சிரும், ப்ளஸ் இதற்கான டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.